அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வாங்க மெமே டீலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு வந்து சோல்ட்ரு எப்படி ஜாயின் பண்ணணும் கழுத்து பீஸ் கொடுத்து எப்படி நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு தைக்கும்போது என்னென்ன ஃபால்ட்டு வரும் அது எப்படி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சரி பண்ணுறது அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்களும் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணணும் ஏற்கனவே நம்ம வந்து பேக்கெல்லாம் மடித்து தச்சிட்டோம் ஃப்ரண்ட்டு ஹூப் பட்டி வரைக்கும் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் இந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைடு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துர்லாம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சோல்ட்ரு ரெண்டையும் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சமமாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அவங்கல் சைடில் ஒரு நாச்சு வந்து போட்டிருக்கோம் அந்த ரெண்டு நாச்சையும் நீங்கள் நேராக வந்து வச்சுக்கணும் அந்த இடத்துல எந்தவும் கிராஸ் இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க அது மாதிரி சோல்டரையும் நேராக எடுத்து வச்சுக்கோங்க இப்படி எடுத்து வைக்கும்போது நமக்கு பக்கம் அதாவது இடுப்பு பகுதியில் வந்து ரெண்டு பீஸுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சரி சமமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு சைடு தைக்கும் போது சரியாக வரும் அப்படி இல்லாமல் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேக்கு மேலேயும் ஃப்ரண்ட்டு வந்து கீழே அதாவது எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டிங்கில் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் குறைவாக நீங்கள் வந்து தைச்சிருப்பீங்க அதனால நீங்கள் பட்டி வந்து கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பட்டி தைச்சோன்னே ஒரு க செக் பண்ணணும் அது மாதிரி டாட் பிடிச்சோன்னே ஒரு தடவை செக் பண்ணணும் அடுத்து பட்டி ஜாயின் பண்ணோன்னே ஒரு தடவை செக் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது கையோடு நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபால்ட்டு வந்து வராது அப்ப மீறியும் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் இந்த பட்டியை லைட்டாக பிரித்து விட்டுட்டு நீங்கள் ஒன்றும் பட்டியோட ஹைட்டை நீங்கள் குறைக்கணும் இல்லைன்னா மேலே உள்ள கிராஸோட ஹைட்டை நீங்கள் குறைக்கணும் இதில் உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த அளவில் கூட குறைய எடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள் ஒருவேளை கிராஸில் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிராஸை வந்து லைட்டாக நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அதிலிருந்து சைடில் லைட்டாக க்ராஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸஸாக எடுத்துருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் குறைக்கணும் இல்லை கிராஸ் வந்து சரியாக இருக்குது பட்டியோட உயரம் வந்து அதிகமாக இருக்குது அளவு ப்ளவுஸை விட அப்படின்னா நீங்கள் பட்டியோட உயரத்தை நீங்கள் வந்து கம்மி பண்ணணும் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பட்டி வந்து ஜாயின் பண்ணணும் இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அளவு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த அளவுகளை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறது நல்லது ஒருவேளை மேலே வந்து அதிகமாக இருக்குது எனக்கு பட்டி சரியாக இருக்குது க்ராஸும் சரியாக இருக்குது இந்த இது நான் எக்ஸாக இருக்கிறத ஆம்போல் சைடில் வந்து நான் அந்த சைஸுக்கு கட் பண்ணிரட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது ஏன்னால் ஏற்கனவே நம்ம வந்து ஆம்போல் வந்து நம்ம கரெக்டாக தான் வச்சுருப்போம் பேக் என்ன அளவோ அதே தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் எடுத்திருப்போம் அப்படி இருக்கும்போது நீங்கள் பேக்கு மா ஆம்போல் வந்து மேலேயும் ஃப்ரண்ட் ஆம்போல் அதுக்கு மேலேயும் இருக்குது அதனால் நான் வந்து அதை வந்து கட் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஆம்போல் சுற்றளவில் உங்களுக்கு அளவு வந்து மாறும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக இருக்காது அதனால் நீங்கள் ஆம்போல் சைடில் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும்போதோ இல்லை பட்டி அடித்து திருப்பும் போதோ நீங்கள் விட்ட அளவுகளை விட கொஞ்சம் குறைவாகவோ அதிகமாகவோ நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் பேக்கை விட ஃப்ரண்ட்டு கூட குறைய உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் சரி பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக இருக்குது பேக்கு வந்து எனக்கு லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேக்கில் வந்து கீழே மடித்து தைக்கக்கூடிய அளவு வந்து நீங்கள் சரியாக மடித்து தைச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோடைய சோல்ட்ரு ஜாயின்ட் எப்படி பண்ணுறது நெக் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் நம்ம ஆஃப் இன்ச்சுக்கு வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் அந்த ஆஃப் இன்ச் அப்படிங்கிறத நம்ம அப்படியே எடுத்து வச்சு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த தையல் அப்படிங்கிறத நம்ம டபுள் தையல் வந்து போடணும் எந்த இடத்துலையுமே ஒரு துணியும் இன்னொரு துணியும் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஒரு பீஸும் இன்னொரு பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் தையல் வந்து நீங்கள் போடணும் இப்போ நம்ம சோல்டர் ரெண்டு பக்கமுமே டபுள் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் டபுள் தைல் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக் பீஸ் வந்து கொடுக்கணும் இப்போ நெக் பீஸு கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார் நெக்கு ஸ்கொயர் நெக்கு அந்த மாதிரியெல்லாம் ஸ்டெப் நெக்கு இந்த மாதிரி கார்னர் வரக்கூடிய நெக்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான் வந்து கட் பண்ணணும் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணக்கூடாது இதே இல்லை ரவுண்ட் நெக்கு இல்லை யூ நெக்கு அந்த மாதிரி கேர்வ் வர மாதிரி இருக்கிற நெக்குக்கு எல்லாமே நம்ம கிராஸ் பீஸ் தான் வந்து கட் பண்ணணும் அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக திரும்பி கொடுக்கும் இதே இது ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து நம்ம பா இந்த மாதிரி கார்னர் வரக்கூடிய நெக்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் கட் பண்ணணும் இப்போ நான் இது மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சைடு மட்டும் நான் ஃபோல்டு பண்ணி தச்சு வந்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் மடித்து வந்து தைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பியும் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு ஒரு சைடு இல்லை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து இங்கே வச்சு ஜாயின் பண்ணணும் இப்போ ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு வந்து ரவுண்ட் நெக்காக இருக்குது வளைவாக வருது அப்படின்னா நீங்கள் ஃப்ளீட் வச்சு தைக்க வேண்டியது இருக்கும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே வந்து ப்ளவுஸ் பீஸு போட்டுக்கோங்க மேலே வந்து நம்ம அதாவது ரைட் சைடு வந்து நம்ம கழுத்து பீஸ் வச்சு உள் பக்கமாக திருப்பணும் இப்போ இதில் நம்ம மடித்து தைச்ச பகுதியை வெளியில் விட்டுட்டு அந்த பிசிறு பக்கம் மடித்து தைக்காத பக்கத்தை வந்து கழுத்து பகுதியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வெளியில் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு கேப் வந்து விட்டுக்கோங்க அந்த கேப்பை வந்து அப்படியே உள்பக்கமாக மடித்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த கேப்பை வந்து நம்ம நெக்கு ஃபினிஷிங்க்காக நம்ம கால் இன்ச் வந்து தையலுக்கு நம்ம விட்டுருப்போம் கட்டிங்கில் வந்து கால் இன்ச்சு கேப் விட்டு நம்ம விட்டுருப்போம் அந்த கால் இன்ச்சுக்கு நீங்கள் சுற்றிலும் தைச்சுட்டே வந்து வரணும் இப்படி தச்சிட்டே வரும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ரவுண்ட் நெக்கு ஆனால் நம்ம கட் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ரைட் பீஸு அதனால நமக்கு வளைஞ்சு கொடுக்காது ஸ்ட்ரைட் பீஸு இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு ஒன் இன்ச்சு கேப்பில் நீங்கள் குட்டி குட்டியாக ஃப்ளீட் வந்து வச்சு தைக்க வேண்டியது இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு அடித்து நம்ம பீஸை உள்ளே திருப்பும் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் கிராஸ் பீஸ் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஃப்ளீட் வந்து வைக்க தேவையில்லை நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃப்ளீட் வச்சுட்டே வந்து வரோம் இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கும்போது ஒரு ஒன் இன்ச்சு கேப்பில் நீங்கள் அந்த பெண்டு கழுத்துடைய வளைவு எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அவ்வளோ வரைக்கும் நீங்கள் ஃப்ளீட் வந்து வச்சு தைச்சிட்டே வந்து வரணும் சோல்ருக்கு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃப்ளீட் வைக்கலாம் அதுக்கு மேலே நமக்கு ஃப்ளீட் வந்து தேவைப்படாது இப்போ நமக்கு பெண்டு வந்து முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கு மேலே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் பேக்காக இருந்தாலும் இப்போயே இதில் வந்து இந்த சோல்டர் ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பீஸை வந்து பேக் சைடு வந்து நீங்கள் திருப்பி விட்டுறணும் ஃப்ரண்ட் சைடு வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு காலர் நெக்கு போட் நெக் அந்த மாதிரி இதுக்கு வேணால் நீங்கள் ஃப்ரண்ட்டில் திருப்பி விட்டுடலாம் ஆனால் நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் அந்த பீஸை வந்து பேக்கில் தான் திருப்பி விடணும் இப்போ பேக்லேயுமே நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே காலு இன்ச்சு கேப்பில் நம்ம தைச்சுட்டே வந்து வந்துட்டோம் பேக்கில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஃப்ளீட் வைக்க தேவையில்லை நம்ம எந்த இடத்துல எல்லாம் கார்னர் கட் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஃப்ளீட் வந்து வைக்கணும் எப்படி ஃப்ளீட் வைக்கிறது அப்படின்னா அந்த கார்னரில் ஒரு ஒன் இன்ச்சுக்கு முன்னாடியே ஊசி உள்ளே நிறுத்திட்டு இந்த மாதிரி விரலை உள்ளே இருந்து மேலே லைட்டாக கிளாத்தை தேக்கி விடணும் இந்த மாதிரி தூக்கி விடும்போது நமக்கு இங்கே உள்ள எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம அப்படியே மடித்து விட வேண்டியது தான் ஆனால் நிறைய கிளாத் வந்து வைக்கக்கூடாது அந்த கார்னருக்கு எவ்வளோ தேவையோ திரும்பி கொடுக்கறதுக்கு அவ்வளோ மட்டும் நம்ம இந்த மாதிரி திருப்பினா போதும் இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த கார்னரில் அந்த ஒரு கால் இன்ச்சில் நீங்கள் உங்கள் விரலை வச்சுட்டு நீங்கள் திருப்பும்போது அந்த கார்னரில் இருந்து வரக்கூடிய அந்த மடிப்பு வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து வரணும் இந்த அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு மடித்து கொடுத்தீங்க அப்படின்னா போதும் இப்போ இதை வந்து அப்படியே அந்த கார்னர் வரைக்கும் நம்ம அந்த கால கேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கார்னர் வரும்போது ஊசியை நல்லா உள்ளே நிறுத்திடணும் ஊசியை உள்ளே நிறுத்திட்டு தான் நீங்கள் வந்து கிளாத்தை வந்து திருப்பணும் ஊசியை உள்ளே நிறுத்தாமல் நீங்கள் திருப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கார்னர் வந்து கரெக்டாக வராது அதனால் ஊசியை உள்ளே நிறுத்திட்டு இந்த மாதிரி திருப்பி கொடுங்க திருப்பி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது அதிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுட்டு வரணும் இப்போ சென்ட்ரு பக்கம் ஒரு கார்னர் இருக்குது அதுலேயுமே நம்ம இந்த மாதிரி விரல கீழேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடு நம்ம கழுத்து பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் நேராக இருக்க மாதிரி எடுத்து வச்சிட்டு இந்த கார்னர்லேயும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சு வந்து விடணும் கீழ்ப்பக்கம் வந்து குறைவாகவும் மேல் பக்கம் வந்து நமக்கு கிளாத் அதிகமாகவும் தான் இருக்கும் இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம அந்த கரெக்டாக அந்த கார்னரில் மடித்து வந்து விடுங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மடிச்சுட்டு இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா பேக் சைடு நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு இப்போவும் அந்த ஊசியை கரெக்டாக ஷார்ப்பாக அந்த கார்னரில் நிறுத்திட்டு நீங்கள் வந்து திருப்பணும் இதே போலயே நம்ம இன்னொரு கார்னரையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எந்த இடத்துலையுமே நம்ம அந்த மாதிரி கிளாத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் விட்டுறலாம் ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸையும் கழுத்து பீசியும் நேராக வந்து எடுத்து வந்து வச்சுட்டு இப்போ இந்த கார்னர்ல வந்து நமக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ அவ்வளோ கிளாத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதையும் அப்படியே நம்ம ஒரு சைடாக மடித்து வந்து விடலாம் இந்த மாதிரி மடித்து வந்து விட்டுருங்க இப்போ மடித்து விட்டுட்டு அந்த கார்னரில் ஊசி உள்ளே நிறுத்திட்டு அதே போல் நம்ம திருப்பிடலாம் இதே மாதிரி எத்தனை கார்னர் வந்தாலும் நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு உள்பக்கமாக நம்ம கழுத்து பீஸை திருப்பும் போது நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்து வரும் இப்போ அதே மாதிரி நம்ம அப்படியே ஃப்ரண்ட் வரைக்குமே கொண்டு வரலாம் இந்த சைடும் சோல்டருடைய எக்ஸ்ட்ரா பீஸை வந்து பேக் சைடு திருப்பி விட்டுருங்க ஃப்ரண்ட்டில் வந்து சோல்ட்ரில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச்சில் நிறுத்திடுங்க நிறுத்திட்டு அதிலிருந்து நம்ம ஃப்ளீட் வச்சு தைக்க ஆரம்பிக்கணும் ஃப்ரண்ட் நெக் வந்து ரவுண்ட் நெக்காக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளீட் வந்து வச்சு தைக்கலாம் இல்லை பேக்கு மாதிரியே நம்ம ஃப்ரண்ட்டிலையும் வந்து கார்னர் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் நெக்கு ரவுண்ட் நெக் இல்லாமல் அப்படின்னா நம்ம எப்படி பேக்கில் ஃபினிஷ் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் வந்து ஃபினிஷ் பண்ணணும் இப்போ இது லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் லாஸ்ட்டில் வந்து ஒரு கால் இன்ச்சு கேப் இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கால் இன்ச்சு அப்படியே நம்ம உள்பக்கமாக திருப்பி வந்து விடணும் இந்த மாதிரி அதை அப்படியே உள்ளே திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து தைச்சி முடிச்சிடலாம் இப்போ இதில் என்ன பண்ணணும்னா பேக் சைடு அந்த கார்னர் இருந்ததுலேயே அந்த மூணு கார்னர்லேயும் நம்ம செஸ்ஸர் நாச் வந்து போடணும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வளைவி இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம செசர் நாச் வந்து போடணும் இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா அதை அப்படியே நம்ம கொடுத்த கழுத்து பீஸை வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டு எஜ்ஜிலேயே நம்ம வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டே வந்து வரணும் இந்த இடத்துல உங்களுக்கு கழுத்தில் வந்து தையல் போடுறதுக்கு பிடிக்காது அப்படின்னா நம்ம அப்படியே மடித்து வச்சு ஹெம் வந்து பண்ணிக்கலாம் ஹெம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி பெரிய தையல் வச்சு நம்ம வந்து சுற்றிலும் தைச்சிட்டு நம்ம ஹெம் பண்ணிவிட்டு நம்ம போடக்கூடிய ரஃப் தையலை வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம் இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு தையல் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் இப்போ இதே மாதிரி பேக் சைடு வந்து அந்த கார்னர் வரும்போது ஊசியை உள்ள நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே வந்து அடுத்த கார்னர் வரைக்கும் நீங்கள் கொண்டுட்டு வந்து போகணும் அப்போ தான் நீட்டாக வந்து இருக்கும் நீங்கள் ஹெம்மே பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹெம்மிங் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக வந்து இருக்கும் அது வந்து நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ இல்லை கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நான் இந்த ப்ளவுஸுக்கு மூணு தையல் வந்து போடுறேன் இப்போ உள்ளுக்கு வந்து நம்ம அந்த கொடுத்த கழுத்து பீஸ் வந்து கொஞ்சம் அகலமாகவே இருக்கும் அந்த பீஸ் வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி நான் வந்து மூணு தையல் போடுறேன் இந்த மாதிரி மூணு தையல் போடும்போது நமக்கு நெக்கு வந்து நல்லா ஸ்டிஃப்ஃபாக நிற்கும் அது இல்லாமல் ஒரு சிலர் இந்த மாதிரி டிசைன் நெக்குக்கெல்லாம் வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்தும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம் எப்படி கேன்வாஸ் கொடுத்து எப்படின்னு வந்து நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோஸை வந்து போட்டுருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ கால் இன்ச்சு கேப்பில் ரெண்டாவதாக ஒரு தையல் வந்து நம்ம போடலாம் இதே மாதிரி ரெண்டாவது ஒரு தையல் மூணாவது ஒரு தையல் வந்து இதே மாதிரி கால் இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு நெக்கு வந்து ஃபினிஷ் ஆகிரும் இப்போ நம்ம ஒரு டைமண்ட் நெக் வந்து நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இதில் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைடு வந்து ஸ்டிச் பண்ணணும் இதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அந்த பவுஸ்லீவ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம மூணாவது தையல் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் மூணாவது தையலுமே கரெக்டாக கார்னர் பார்த்து ஊசியை உள்ள நிறுத்திட்டு மூணு தையலும் ஒரே கேப்பில் அதாவது கால் இன்ச்சு கேப்பில் மூணுமே லைனாக போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து நீட்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கானையும் எழுத்துவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்